அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவுதிரன் பத்தாம் வகுப்பு ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உறவுகளும் சார்புகளும் எக்ஸசைஸ் நம்பர் ஒன் பாயிண்ட் ஃபோரில் சம் பன்னெண்டு பார்க்க போகிறோம் இந்த ஃபங்க்ஷன் டி விச் மேப்ஸ் டெம்ப்ரேச்சர் இன் செல்சியஸ் செல்சியாக சி போட்டிருக்காங்க இன் டு டெம்ப்ரேச்சர் ஃபேர் ஹீட் அதை எஃப் இஸ் டிஃபைன்ட் பை த டி இஸ் டு சி ஈக்வல் டூ எஃப் வேர் எஃப் இஸ் நைன் பை ஃபைவ் சி ப்ளஸ் தேர்ட்டி டூ ஃபைன்னு சொல்லிட்டு ஒரு நாலு கணக்கு கொடுத்துருக்காங்க ஸோ டி என்ற ஒரு சார்பானது செல்சியஸ் சி உள்ள வெப்பநிலையையும் பேரன் ஹீட்டில் உள்ள வெப்பநிலையையும் இணைக்கும் சார்பாகும் மேலும் இது டிசி சீக்குவல் டு எஃப் என வரையறுக்கப்படுகின்றது இங்கு எஃப் என்பது நைன் பை ஃபைவ் சி ப்ளஸ் தேர்ட்டி டூன்னு கொடுத்துருக்காங்க டி சீக்குவல் டு ஜீரோன்னு கேட்டிருக்காங்க டிசி சீக்குவல் டு நைன் பை ஃபைவ் இன் டு இந்த சிங்கிற இடத்துல நம்ம ஜீரோப்பட போகிறோம்

32 இது கெல்சியம் எடுத்தோம்னா 252 / 5 + 665 கீழ कॉमन ஆகாதுன்னு எடுத்தறோம் சோ ரெண்டை கூட்டணும்னா நமக்கு 4 12 வரும் சோ தே கேன்சல் பண்ணோம்னா 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட்னு வந்து நிச்சிருக்கோம் ஓகே t = -10 கொடுத்துர்க்காங்க so, 9 / 5 * மைனஸ் டென் ஏன்னா அங்கே இந்த சீங்கிற இடத்துல அந்த மைனஸ் டென் போடுறோம் ப்ளஸ் தேர்ட்டி டூ ஸோ இது பெரு அடிச்சோம்னா இங்கேலாம் மைனஸ் டூ வரும் மைனஸ் எயிட்டீன் ப்ளஸ் தேர்ட்டி டூ இது சால்வ் பண்ணோம்னா ஃபோர்டீன் வரும் கிரி ஃபேர் அண்ட் ஹீட் இதுதான் ஆன்சர் ஸோ ஃபோர்த்து கணக்கு பார்க்க போகிறோம் த வேல்யூ ஆஃப் சி பென் டிசிசிக்குள் டு டூ ஹண்ட்ரன் அண்ட் டுவெல் அதாவது என்ன சொல்லலாம் டி டிசி டிசிசிக்கல் டூ ஹண்ட்ரண்ட் டுவெல் ஆக இருக்கும் பொழுது சியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இதை கொடுத்து இதை கண்டுபிடிச்சோம் இப்போ இங்கு இந்த பக்கம் கொடுத்துருக்கோம் நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம் 9 பை ஃபைவ் சி ப்ளஸ் தேர்ட்டி டூ சீக்குவல் டூ இரநூத்தி பன்னெண்டு ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ண இரநூத்தி பன்னெண்டு வருதான் இப்போ நம்ம சி டைய வரி கேட்டிருக்காங்க ஸோ அப்படியே நான் வைப்போம் நைன் பை ஃபைவ் சிஸ் ஈக்குவல் டூ டூ ஒன் டூ ப்ளஸ் தேர்ட்டி ஒன் டூ வந்துகிட்டால் மைனஸ் தேர்ட்டி ஒன் ஸோ மைனஸ் தேர்ட்டி டூ இது சால்வ் பண்ணோம்னா 9 பை ஃபைவ் சிஸ் டூ ஒன் எயிட்டி இந்த மட்டும் இங்கே வச்சுட்டு மட்டும் இங்கே வச்சுட்டு ஒன் எயிட்டி தலை இங்கிட்ட ரொம்ப ரெசிப் பொருட்களாக மாறிடும் ஸோ ரெசிப்ட் பொருக்காக மாறும்போது ஃபைவ் பை நைன் வரும் ஸோ இது கேன்சல் பண்ணோம்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு ஃபைவ் வந்து ஹண்ட்ரட் வரும் ஸோ சி இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ஸோ இதான் ஆன்சர் டிகிரி செல்சியஸ் இங்கே டிகிரி போட்டு செல்சியஸ் போடணும் செல்சியஸ் தான் கேட்டிருக்காங்க ஃபேரன் கீட்டு கேட்கல ஆ ஃபிஃப்த் சம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்சியஸின் மதிப்பும் ஃபேர் அண்ட் ஹீட்டின் மதிப்பும் சமமாக இருக்கும் பொழுது வெப்பநிலையான கேட்டிருக்காங்க இந்த டெம்பரேச்சர் வென் த செல்சியஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டூ த ஃபேர் அண்ட் ஹீட் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்போ வாட் டெம்பரேச்சரில் எஃப் செல்சியஸும் ஃபேர் அண்ட் ஹீட்டும் ஒன்றா இருக்குன்னு கேட்டிருக்காங்க சி அப்படி க அப்படி வைப்போம் இந்த எஃப்டைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நைன் பை ஃபைவ் சி ப்ளஸ் தேர்ட்டி டூ இந்த தேர்ட்டி டூ இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னா என்ன வரும் சி இங்கே இருக்க பிளஸ் வரும் வெளியே எடுத்துட்டோம் ஏன்னா இங்கிட்ட இருக்க சி எடுத்துகிட்டோம் அப்புறம் ஒன்று ரிமைண்ட் இருக்கும் இங்க இருக்க சி எடுத்துட்டோம் நைன் பை ஃபைவ் அப்படியே வரும் சீக்வல் டு தேர்ட்டி டூ இது ரெண்டு கல்சி போட்டோம்னா சி சி ஃபைவ் பை ஃபைவ்வல் டு தேர்ட்டி டூ சால்வ் பண்ணோம்னா சி மைனஸ் ஃபோர் பை ஃபைவ் ஈக்குவல் டு தேர்ட்டி டூ இப்போ சியை மட்டும் இங்கே வச்சுருந்தோம்னா தேர்ட்டி டூ இதுங்கிட்ட வரும்போது ரெசி புக்கலாம் மாறும் ஸோ ரெசி புக்கமாக இன்டு –4 மைனஸ் ஃபோர் பை ஃபைவ் வரும் ஆனால் எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன் பின்னத்தில் கீழே வந்து denominatorல் மைனஸ் இருக்கக்கூடாது ஸோ மேலே கொண்டு போயிடலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை பிளஸ் மைனஸ் ஆக்கிடலாம் ஸோ இதை அடித்தோம்னா தேர்ட் எயிட் வரும் ஸோ எயிட் இன் எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஸோ சி இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி டிகிரி அதென்னா மைனஸ் இல்லை ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் ஃபார்ட்டி சேம் ஆகும் ஸோ சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி இன் திஸ் டெம்பரேச்சர் த ஃபேர் அண்ட் ஹீட் அண்ட் த செல்சியஸ் இல்பி இ கோல்னு தெளிவாக எழுதிருங்க ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவுத்திரன் நன்றி